1909ல இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்களும் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு லாயர் அவங்க எல்லாரையுமே காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடுறாரு. அப்படி ஒரு நாள் அவங்களுக்காக கோர்ட்ல ஆர்கியூ பண்றப்போ அவரோட ஜூனியர் அந்த லாயர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கறாரு. அந்த ஒரு லெட்டரை பார்த்ததும் அவரு ரொம்பவுமே சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜ் அவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த லாயர் என்னோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட ஜட்ஜ் ரொம்பவுமே சாக்காகி ஏன் இன்னும் இங்க இருக்கிறீங்க, உங்க மனைவிய கடைசியா பாக்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அந்த லாயர் என்னோட மனைவி இறந்துட்டாங்க, எப்படியும் அவங்க திருப்பி வர போறது இல்ல, ஆனா இப்போ நான் இங்க வாதாடனா பல பேரோட உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கேஸ்ல வெற்றி அடைஞ்சு பல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட உயிரையும் காப்பாத்திருக்காரு. அந்த ஒரு லாயர் வேற யாருமே இல்லைங்க, இன்னைக்கு நாம இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் தான்.